ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன புக் வாங்கணுன்றதில் எல்லாருக்கும் சில கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், நல்ல புக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலன்னு நிறைய தேடிட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு நல்ல புக் இருக்குது, அது ரெண்டில் எது வாங்கணுன்றதை வந்து கம்பேர் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி ரெண்டில் ஏதாவது ஒரு புக்கை வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டு புக்குமே ஒவ்வொரு விதத்தில் தி பெஸ்ட்டு தான், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் புது புது புக்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த புக்லேயுமே உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எல்லாமே கவர் ஆகியிருக்குன்றதை நீங்கள் நம்ப முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் கிடையாது, எதுனாலும் நம்மளோட எஃபோர்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி புக் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடையாது. இது வரைக்கும் வாங்கல, என்ன வாங்கலான்றதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷனோட இருக்கீங்கன்னா மட்டும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, ஆசானர் வெற்றி இங்கிலீஷ் புக் ரெண்டில் எது வாங்கலான்னு டைரெக்டாக இந்த இமேஜை பார்த்த உடனே ஓகே இதில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு எதுன்றதை வந்து நான் டிசைட் பண்ணிடுறேன்ற மாதிரியும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறதையும் ஒரு வாட்டி கேட்டுருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷனை எடுங்க, ஓகேங்களா? ஆசான் பப்ளிகேஷன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வெங்கட்ராமன் சார் புக். இது வந்து வெற்றி ஐஏஎஸ் புக், ஐஏஎஸ் அகாடமியோடைய புக்கு. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நாட் இன் டீடைல், இங்கே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் டீடைல்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சொல்கிறேன்னா, இன் வெங்கட்ராமன் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லைனாக வந்து என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அந்த 25 போயமில் எங்கெங்கே இருக்குன்றத மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் வெற்றி புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போயம் பின்னாடி டீட்டெயிலாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறீங்க, இந்த விஷயத்தில் வெற்றி புக் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது, கண்டிப்பாக இதை நான் வந்து ஒத்துக்கிறேன். தென் அதுக்கடுத்து அடிஷ்னல் குவஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட். இது என்னென்னா, லைக் ஒவ்வொரு போயம் அண்ட் ப்ரோஸ் பின்னாடியும் புக்கில் இருக்க குவஷனை தாண்டி அடிஷ்னல் குவஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னா அப்போ வெங்கட்ராமன் சாருடைய புக் வாங்குங்க. இதில் வந்து புக் பேக் குவஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா குவஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து கான்செப்டே வெற்றி புக்கில் வந்து கிடையாது. நான் எனக்கு கொஞ்சம் குவஷன்ஸும் வேணும், நான் கான்செப்ட் கிளாரிட்டி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆசன்ஸ் பப்ளிகேஷன் வாங்கலாம். இல்லை எனக்கு புக் பேக்கான ப்ராப்பர் ஆன்சர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி புக் வந்து வாங்கலாம், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், 6th டுவெல்த் ஓல்ட் அண்ட் நியூ இங்கிலீஷ் கிராமர் வந்து கவர் ஆகிருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெங்கட்ராமன் சாருடைய புக் வாங்குறது பெட்டர்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக சிலபஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறேன், எனக்கு அதை தாண்டி நான் பெருசாக வெளியே போக மாட்டேன், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வெற்றி புக் வாங்குங்க. 6th to 10th தான் கவர் ஆகியிருக்குங்க, 12th வரைக்கும் ஆகலை. நான் தேடி பார்த்த வரைக்கும் 12th இருக்க கண்டென்ட் எனக்கு கொடுத்த மாதிரி தெரியல, 10th வரைக்கும் ப்ராப்பராக எல்லாமே கம்பைல் பண்ணி மெட்டீரியலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துங்க நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் தான். இதுக்கு மேலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் எனக்கு டக்குன்னு நீங்கள் கேட்டதுனால நேற்றுலேருந்து இவ்வளோ மெசேஜ் தான் வந்திருக்குன்னே கிடையாது. எந்த புக் வாங்கலான்றது உங்கள் சஜஷன் கொடுங்கன்ட்டு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை சொல்லிவிட்டு கடைசியில் நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன், ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து அடிஷ்னல் போயம்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நீங்கள் ஆல்ரெடி 6th to 12th வரைக்கும் நான் நியூ புக்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு புக்குமே வாங்க தேவையில்லை. யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாத்துக்கான டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும், நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும், ஐ மீன் கிராமருக்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும், கிராமருக்கான கான்செப்ட் கிளாரிட்டிக்கும் இருக்குது. நான் வந்து இது என்கிட்ட புக்கே இல்லாதவங்க தான் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு புக்கை வந்து வாங்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? தென் அடிஷ்னல் போயம்ஸ். இது என்னென்னா, லைக் நம்ம போயம்க்கு பின்னாடி அடிஷ்னல் போயம்ஸ் சில இம்பார்ட்டண்ட்டான சில விஷயம் இருக்குது, அதை கூட இன்கேஸ் நம்ம 90% நம்ம சிலபஸில் இருந்தாங்க க்வெஷ்சன் கேட்பாங்க, அதை தாண்டி சில இடத்துல செக் வைக்கணும்னு நம்ம டிஎன்பிசி நினைக்கிறப்போ இந்த அடிஷ்னல் போயம்ஸோ இல்லை வெளியே இருக்க இம்பார்ட்டன்ட் அந்த பாக்ஸஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன் கேட்க சான்ஸ் இருக்கு. அந்த விஷயமும் சேர்த்து நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ வெங்கட்ராமன் சார் புக் வாங்குங்க. இல்லை இல்லை நான் சிலபஸ் மட்டும்தான் படிக்க போறேன், எனக்கு அடிஷ்னல் போயம்லாம் பெரிய விஷயம் இல்லை, அதை நான் ஏதாவது ஒன்று பிடிஎஃப்ல பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்க வெற்றி ஐஏஎஸ் அகாடமி புக் வந்து வாங்குங்க. சீரியஸாங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான், ரெண்டுமே ஒரு ஒரு விதத்தில் பெஸ்ட்டாக இருக்கு, டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆர் நாட் ப்ரொவைடட் இன் ப்ரோஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க.
சீரியஸாங்க. எனக்கு வெற்றி புக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டீட்டெயிலாக கொடுத்ததும், அண்ட் ஒரு ப்ரோஸ் ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்குன்னா அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, கேரக்டர்ஸ் என்னன்னு அதில் கேட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த விஷயம் வந்து வெங்கட்ராமன் சார் புக்கில் இல்லைனாலும் அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு வெங்கட்ராமன் சார் புக்கில் இருந்தது. இதை பார்க்குறப்போ என்ன தோணுதுன்னா, இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு புக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கே தோணுது. பட் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம், நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய இன்னொரு அப்கிரேட் கண்டிப்பாக அந்த கம்பெனியே விட்டுருப்பாங்க. அதுக்காக ஐயோ இந்த ஃபோன் வாங்கிட்டோமே அது வாங்கியிருக்கலாமேனு சொல்லி ரெக்ரெட் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது. இருக்கிறது நம்ம எது இருக்கோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே எனக்கு அந்த அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ் அந்த புக்கில் பின்னாடி கொடுத்தது வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இங்கே எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்தது பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6th டுவெல்த்தில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் யோசிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் அன்சர்டனாக இருக்குது. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை, நீங்கள் யோசிக்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணி 6th-10th சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 11th and 12th ஏதாவது 1 or 2 க்வெஷ்சன் வர சான்ஸ் இருக்குது, இல்லை திடீர்னு சிலபஸ் மாற்றி 12th வரைக்கும் சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அப்போது நீங்கள் வெங்கட்ராமன் சார் புக் வந்து வாங்குங்க. இல்லைங்க எனக்கு 6th-10th ப்ராப்பராக படித்தா மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா வெற்றி ஐஏஎஸ் அகாடமி புக் வந்து வாங்குங்க. இன்னொரு விஷயம், போயம் சம்மரி வந்து இல்லாதது வெங்கட்ராமன் சார் புக்கில் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் வந்து அவங்க போடுறதில்ல, பின்னாடியே நமக்கு போயம் சம்மரி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ போயம் சம்மரி இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இது ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிராமரில் வந்து எனக்கு 6th-10th வரைக்கும் ப்ராப்பராக ஆன்சர்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா வெற்றி புக் வந்து வாங்குங்க. இல்லை எனக்கு வந்து கிராமருக்கான கான்செப்ட் கிளாரிட்டியில் இன்னும் வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்க்கணும், எனக்கு நான் அந்த கான்செப்ட் புரிஞ்சிட்ட பின்னாடி ஓல்டு புக் நியூ புக்கை தாண்டி சில எக்ஸ்ட்ரா க்வெஷ்சன்ஸ் போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போது ஆசான் பப்ளிகேஷன் வந்து வாங்குங்க. ஆனாங்க இதில் எவ்வளோ கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் அதிகம் தான். இதில் ஓவரால் காஸ்ட் சொல்கிற 625 அட் த எண்டு நீங்கள் பே பண்ணுற காஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், ஏன்னா இது 400+40 rupees டெலிவரி சார்ஜோட உங்களுக்கு 440 வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரெண்டும் கண்டென்ட் இருக்குது. பேப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வெற்றி புக் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். வெங்கட்ராமன் சார் புக் வந்து இட் இஸ் குட், நல்லாயிருக்கு. பட் அதை விட வெற்றி நல்லாயிருக்குன்றது இன்னொரு விஷயம். ஸோ எனக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் டிசிஷன் எடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது வெங்கட்ராமன் சாருடைய ஓல்டு புக் நான் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் அது வந்தது இல்லையா, அதை வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெற்றி புக்கை வாங்குறது கூட நான் ஒரு சஜஷன் கொடுப்பேன். இல்லை நான் இது வரைக்கும் புக்கே வாங்கலைன்னா பர்சனலாக நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் யோசிக்கிறப்போ எனக்கு ஓவராலாக கண்டென்ட் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும், எனக்கு சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி அகெயின் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் ஐ கேன் நாட் அஃபோர்ட், நான் போயிட்டு திருப்பி இன்னொரு புக்லாம் வாங்க முடியாது, எனக்கு 6th-12th ப்ராப்பராக கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எனக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆல்ரெடி நானும் வீடியோ போட்டுட்டு வரேன் இல்லையா, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தே நான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் எழுதிப்பேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம். இல்லை எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நஷ்டிட்ட 6th-10th சிலபஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறேன், அதை தாண்டி நான் வெளியே படிக்க மாட்டேன், இன்கேஸ் சிலபஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி அதிகமாக சொன்னாலும் இன்னொரு புக் வாங்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எனக்கு ப்ராப்பர் கண்டென்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி புக் வந்து வாங்குங்க, ஓகேங்களா. எவ்வளோதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்போ உங்களுடைய டிசிஷன் எடுங்க. சாருடைய புக் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், வெற்றி ஐஎஸ் அகாடமியுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது உங்களுக்கு எது பெட்டருன்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க எந்த புக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.